ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க அனுப்பின ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ், நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ், அவங்களுடைய சேட் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலும் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டிலீட்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ் அப்புறம் அவங்களுடைய சேட் எல்லாத்தையும் உங்களால் ரெண்டே நிமிஷத்தில் திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் பேக்கப் பண்ணியிருந்தாலும் சரி, பேக்கப் பண்ணலைனாலும் சரி, நான் சொல்லித்தர இந்த ட்ரிக்ஸ் மூலமாக உங்களால் ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் இருக்கிற என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். இந்த ட்ரெண்டு கேட்டு தான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் சதீஷ் அப்படின்ற இந்த சேட்டை ஓப்பன் பண்ணி நான் இதில் பாருங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ட்ரெண்டு சேட்டையுமே மொத்தமாக கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணது இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் எம்டியாக மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே இந்த வாட்ஸ்அப்பை டிக் பண்ணி நான் கிளியர் டேட்டா பண்ணிக்கிறேன். அதாவது கிளியர் டேட்டா பண்ணால் நம்ம வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எல்லா டேட்டாவுமே டிலீட் ஆகிடும். இப்போ வேணும்னா பாருங்கள், நான் என்னுடைய கிளியர் டேட்டா பண்ண வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், ஓப்பன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம புதுசாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போ நான் அப்படியே பேக் பண்ணிட்டு வந்து அப்படியே உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆல் ஃபைல்ஸுமே ஷோ ஆகும். இதில் அப்படியே ஸ்ட்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு ரெண்டாவதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது இதில் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஃபைல்ஸ் வரும். எனக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா 5 ஃபைல்ஸ் வருது. உங்களுக்கு 3 ஃபைல் தான் வரும். இதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதாவது MSG அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் உங்களுக்கு ரீநேம் அப்படின்னு வரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கிளிக் பண்ணதும் வரல அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே டிக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. டிக் பண்ணியும் வரல அப்படின்னா மூலையில் செலக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் மோர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ரீநேம் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய கீபோர்டு அந்த டைப்பிங்கை அந்த எம்முக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தது அதில் டைல் பண்ணிக்கோங்க. பேக்கப் ஸ்லாஷ் அப்படின்னு டைல் பண்ணிக்கோங்க. நான் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் அதை டைப் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி வந்துடுங்க. டோட்டலாக பேக் பண்ணி வந்துடுங்க. பேக் பண்ணி வந்துட்டு இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வாட்ஸ்அப் நார்மலாக ஓப்பன் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மொபைல்லையே சிம் இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓடிபி வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நோட் நோ அப்படின்னு கொடுக்காம கண்டினியூ அப்படின்றதையே கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டோர் அப்படின்னு இருக்கும். தயவுசெய்து இந்த ஸ்கிப் அப்படின்றத கொடுக்காமல் ரீஸ்டோர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு 100 வரைக்கும் லோட் ஆகும். 100 வரைக்கும் லோட் ஆனதுக்கப்புறமா இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுடைய சேட் ஓப்பன் ஆகும், அதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் டிலீட் பண்ண அந்த ரெண்டு சேட்டுமே எனக்கு காட்டுது. நான் இதில் ஓப்பன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ஆல்ரெடி டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டின எல்லா ஃபோட்டோஸுமே இதில் இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களால் டிலீட்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்கள் வாட்ஸ்அப்பை மறுபடியும் திரும்ப எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை